ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் அன்றைக்கி பார்க்க போகிறது கிர் என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோவும் ஒரு அரசியல்வாதியோட பொண்ணும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பா ஒரு அரசியல்வாதியாக இருக்கிற காரணத்தினால அவர்கிட்ட போய் பொண்ணு கேட்க ஹீரோ ரொம்பவே பயப்படுறாரு. அதனால் இவங்க ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஓடி போகலாம்னு பிளான் பண்ண அன்னைக்கு ஹீரோ ஹீரோனிக்காக வெயிட் பண்ணுறாரு. பட் ஹீரோனி வரவே இல்லை. அதனால் ஹீரோ நல்லா சரக்கடிச்சுட்டு ஒரு உயிரியல் பூங்காவில் இருக்கிற சிங்கம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிருந்தாரு. அங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸராக சுராஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக சுராஜ் சிங்கம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்ன, ஹீரோவை சிங்கத்துக்கிட்ட இருந்து சுராஜ் காப்பாத்தினாரா இல்லையா, ஹீரோனி வராமல் போனதுக்கு என்ன காரணம், கடைசியாக ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கிடையில் சுராஜோட பர்சனல் லைஃப்பில் நடந்த பிரச்சனைகள் என்ன, இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை ஜெய் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் குஞ்சகோபன், சுராஜ், மஞ்சு பிள்ளை, சுருதி ராமச்சந்திரன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தில் ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. சுராஜ் அவரோட ரோலை பக்காவாக பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் சூப்பராக இருக்குது. படத்தில் உள்ள ஒரு சில காமெடி நல்ல ஒர்க்அவுட்டாக இருக்குது. படத்தில் ஹீரோ சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிடுற சீன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிங்கத்தை விஎஃப்எக்ஸில் காட்டியிருக்காங்க, அதெல்லாம் ஓகேவாக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், இந்த படம் ஃபுல்லாக காமெடி இருந்தாலும் அதில் ஒரு சில காமெடி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர மற்ற காமெடிலாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது. சுராஜ் சிங்கத்துக்கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக சிங்கம் இருக்கிற குகைக்கு போவார். அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோ சுராஜை காப்பாற்றுற மாதிரி ஆகிரும். அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. படத்தில் எந்த இடத்துலையுமே சுவாரஸ்யம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை. படத்தோட டியூரேஷனை இன்னுமே கம்மி பண்ணியிருக்கலாம். படம் ரொம்ப லேகிங்காக இருக்குது. படத்தோட கதை முடிஞ்சதுக்கப்புறமும் படம் அரை மணி நேரத்துக்கு மேலே அது ஒரு ட்ராக்கில் போயிட்டே இருக்குது. அதெல்லாம் ரொம்ப போரிங்காக இருக்குது. படத்தோட ரைட்டிங் சுத்தமாக சரியில்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ ஆவரேஜான காமெடி ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.